ஹை காய்ஸ், திரைக்கடல் 360 டிகிரி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு ராம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆக போதுங்க. ஸோ தெலுங்கு ரீமேக்கில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்றதையும், அவர் அந்த கேரக்டருக்கு செட் ஆவாரா மாட்டாரா அப்படின்றதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ் அப்படின்ற நடிகர் ஒரு பக்கம், கமர்ஷியல் அப்படின்ற ஜேர்னல் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தமிழ் சினிமாவில் நிறைய அவார்டுகள் வாங்குகிற படங்களை கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுத்துகிற ஒருத்தராக விளங்கிட்டு இருக்காருங்க நம்ம தனுஷ் அவர்கள். அசுரன் படத்துக்கு எந்த அளவுக்கு அவார்டும் எந்த அளவுக்கு பாராட்டும் கிடைச்சிது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், சமீபத்தில் தனுஷ் அவர்களோட நடிப்பில் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் தானு அவர்களோட தயாரிப்பில் வெளியான படம் தாங்க கர்ணன். இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. கொடியன்குளம் பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு கர்ணன் படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. கொரோனா கட்டுப்பாடுகள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் கர்ணன் படத்தை தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல், மே 8 இந்த படம் வந்து அமேசான்லேயும் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக் உரிமையை வந்து தயாரிப்பாளர் வெல்லம் கொண்டா சுரேஷ் அவர்கள் கைப்பற்றியிருக்காருங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளரான பெல்லம் கொண்ட சுரேஷ் அவர்களோட மகனான பெல்லம் கொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாராங்க. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இது வரைக்கும் சாய் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நடிச்சிருக்க படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதுனால இந்த கேரக்டர் வந்து இவருக்கு ரொம்பவே சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்கங்க. ஸோ சாய் ஸ்ரீனிவாஸ் அவரோட நடிப்பில் தனக்கென ஒரு தனி இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் நம்பப்படுதுங்க. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பின டைம் வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்.